சிங்கப்பூர் மற்றும் மலேசியா முக்கிய செய்திகள் சிங்கப்பூரில் புதிய பதினாலு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகி உள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாப்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாக அதிகரித்துள்ளது புதிதாக பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தங்கும் இடங்களில் வசிக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் என்றும் சமூக அளவில் இன்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் அனைவருமே அனுமதி அட்டை வைத்திருந்தவர்கள் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது சிங்கப்பூரில் ஓசிபிசி வங்கி குழுமம் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை இந்த ஆண்டு வேலையில் அமர்த்த உள்ளதாக தெரிவித்துள்ளது அவற்றில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை முழு நேர பணிக்காக வேலையில் அமர்த்தப்படும் என்று கூறியுள்ளது கோவிட் நைன்டீன் நோயால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு இடையே புதிய பட்டதாரிகளுக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்குவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது முழு நேர வேலை போக எஞ்சிய தொள்ளாயிரம் இடங்கள் வேலை பயிற்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டவை என்றும் உலகம் முழுவதும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் யாரையுமே நோய்த்தொற்று காரணமாக ஆள் குறைப்பு செய்யவில்லை என்றும் ஓபிசி நிறுவனம் தெரிவித்துள்ளது சிங்கப்பூர் ஃபோல்ஸ் சதன் இணைய விளையாட்டு பந்தயப்பிடிப்பை நாளையிலிருந்து மீண்டும் தொடங்கவிருக்கிறது வெளிநாட்டு குதிரை பந்தயங்களுக்கான இணைய பந்தயப் பிடிப்பு வரும் புதன்கிழமை மீண்டும் தொடங்குகிறது சிங்கப்பூரில் கொரோனா கிருமி பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்காக தனது சேவைகளை சிங்கப்பூர் பூல்ஸ் நிறுத்தி வைத்ததாக கூறியுள்ளது மேலும் நான்கு லக்கணம் டோட்டோ சிங்கப்பூர் ஸ்வீப்பு போன்ற அதிர்ஷ்ட குழுக்கள்கள் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்படும் என்றும் சிங்கப்பூர் பூல்ஸ் தெரிவித்துள்ளது ஒதுக்கி வைக்கப்பட்ட குழுக்கல்களுக்கு பணம் செலுத்தியவர்கள் எதிர்வரும் குழுக்கள்களை அந்த சீட்டுகளை வைத்திருக்கும்படி சிங்கப்பூர் கேட்டுக்கொண்டது ஒதுக்கி வைக்கப்பட்ட குழுக்கல்களுக்கு பணம் செலுத்தியவர்கள் எதிர்வரும் குழுக்கல்களுக்கு அந்த சீட்டுகளை வைத்திருக்கும்படி சிங்கப்பூர் ஃபுல் கேட்டுக்கொண்டுள்ளது சிங்கப்பூரில் கட்டுப்பாடுகளை தளர்த்தும் இரண்டாம் கட்டம் வரும் வியாழக்கிழமை பதினெட்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு பிறகு தொடங்குவது குறித்து அமைச்சர்களுக்கு இடையான பணிக்குழு முடிவெடுத்து இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்துள்ளது மலேசியாவில் இன்று நாற்பத்தோரு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகி உள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நாலாக அதிகரித்துள்ளது இன்று ஐம்பத்தி நாலு பேர் குணமடைந்ததாகவும் மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூறாக அதிகரித்துள்ளது இன்று மரணங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி அதிகரித்துள்ளது இன்னும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக டாக்டர் நுர்கிஸ்காம் அப்துல்லா தெரிவித்துள்ளார் மலேசியாவின் கட்டண விமான சேவை நிறுவனமான ஏரியா அடுத்த மாதம் முதல் உள்நாட்டு பயணங்கள் அனைத்தையும் மீண்டும் தொடங்க போவதாக தெரிவித்துள்ளது அரசாங்க விதிகளுக்கு ஏற்ப உள்நாட்டு கட்டமைப்பில் முழு அளவிலான விமான சேவைகளை தொடங்குவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான சேவைகளுக்கு வலுவான தேவை நிலவுவதாக விமானத்தின் தலைமை நிர்வாகி டோனி கூறியுள்ளார் பலரும் சொந்த ஊர் திரும்பவும் வர்த்தகங்களை தொடரும் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ஏர் ஏசியா விமான சேவையை பயன்படுத்தி மலேசிய விவசாயிகளும் பண்ணைக்காரர்களும் தங்கள் வட்டாரத்தை தாண்டி விளை பொருட்களை நேரடியாக விற்பனை செய்து கொள்ள முடியும் என்று டோனி கூறியுள்ளார் மலேசியாவில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பாலர் பள்ளிகள் திறக்கப்படலாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சருக்கான சிறப்பு கூட்டத்தில் பாலர் பள்ளிக்கான எஸ்ஓபி குறித்து விவாதிக்கப்பட்ட பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் மலேசியாவில் தற்போது சமூக வலைதளங்களில் சுகாதார அதிகாரிகள் வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது இதன் காரணமாக கோவிட் நைன்டீன் பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்